ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோடய வெப்சைட் பேர் வந்து சாம்கேஷ் ரிவ்யூ டாட் காம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஒரே ஒரு நயா பைசா ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டே எங்கேயும் போய் அலையணும் அவசியம் இல்லை, எந்த ஆஃபீஸ்க்கு போன அவசியம் இல்லை, யாருக்கிட்டே கை கட்டி நின்று வேலை செய்யணும் அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்துக்கிட்டே மாதம் மாதம் 15,000 50,000 வரலையும் ஒரே ஒரு நயா பைசா 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நான் சொல்கிறது வந்து 100% ட்ரூ. இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. இதோடய விளக்கத்தை நான் முழுசாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 10 நிமிஷத்தை நீங்கள் உபயோகமாக செலவு பண்ண திருப்தி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கம்பெனியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் நெட்ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், சாம் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% இலவசம், 100% ஃப்ரீ நெட்ஒர்க் கம்பெனி. இதோட பிளான் என்ன, எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பணம் சம்பாதிக்க முடியும், நெட் பேக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து என்ன பண்ணலாம், எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி காமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்குறீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் வந்து சாம் கேஷ், சாம்பியன் நெட்ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், சரிங்களா? ஸோ இதோட பேன் கார்டு நம்பர் பார்க்குறீங்க, அட்வர்டைஸிங் ஏஜென்சி சர்வீசஸில் அந்த செக்ஷனுக்கு கீழே இந்த கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய பேன் கார்டு நம்பர் யார் கொடுப்பாங்க, எந்த கம்பெனி ஒழுங்காக வந்து கருப்பு பணம் இல்லாமல் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கும் வரி கட்டி தன்னோட சம்பளத்துக்கும் வரி கட்டுறவங்களுக்கு தான் அந்த பேன் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்திய அரசாங்கத்தால் ரிஜிஸ்டர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். நீங்கள் நம்பலைனா கூட கூகுளில் போய் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ண உடனே வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் சாம்பியன் நெட்ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் போட்டால் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கம்பெனி வந்து 100% ஃப்ரீ கம்பெனி, இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. கேரண்டியாக 15,000 to 50,000 வரலையும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம் அந்த வீடியோ சொல்ல போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி கம்பெனியை பற்றி தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கும். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கர்னால் ஹரியானா இந்தியா, ஓகேவா? மெயின் மார்க்கெட் செக்டரில் இருக்குது. இது வந்து ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் தான், நம்ம ஆஃபீஸ் தான் போய் வேலை செய்யணும் அவசியம் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதிலே வேலை செய்யலாம். ஸோ இதோட பேரண்ட் கம்பெனி வெப்சைன் டெக்னாலஜி 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. சாம்பியன் நெட்ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் 2015 May ஸ்டார்ட் பண்ணாங்க. மகேஷ் வர்மா அப்படின்றதா வந்து கம்பெனியோட வந்து MD. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ், கேபி வர்மா இவங்களாம் கூட கம்பெனியோட டைரக்டர்ஸ் தான், சரிங்களா? ஸோ இதோட பேன் கார்டு நம்பர், சிட் நம்பர், சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ கம்பெனியை பற்றி இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோ பார்த்தாச்சு. இந்த கம்பெனி எப்படி வேலை செய்யுது, இந்த கம்பெனிக்கு பணம் எங்கேருந்து கிடைக்குது, நம்மளுக்கெல்லாம் சம்பளம் வந்து நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், நம்மளுக்கு எப்படி மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் சொன்னது வந்து தோராயமாக தான் ஒரு 50,000, மாதம் மாதம் 1.5 லட்சம் 2.5 லட்சம் 3.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. 100% உண்மை நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும், சரிங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்களே, அந்த ப்ளே ஸ்டோரில் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்குது, சரிங்களா? ஒரு ஒரு அப்ளிகேஷனோட கம்பெனியும் என்ன எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அப்ளிகேஷன் ஸ்மார்ட் ஃபோனில் போய் இறங்கினா தான் அவனுக்கு வியாபாரம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டு, பேடிஎம், அமேசானு இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. அவெல்லாம் எதுக்கு காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறான், அவன் அப்ளிகேஷன் ஸ்மார்ட் ஃபோனில் போய் இறங்குச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து மக்கள் வந்து அவன் ஷாப்பிங் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கானோ இல்லையோ சும்மா சும்மா அப்படியே தடவி பார்க்குறப்போ ஒரு ஷர்ட் வாங்குவான், ஒரு பேண்ட் வாங்குவான், ஒரு ஷூ வாங்குவான். அது மூலமாக அந்த கம்பெனிக்கு வியாபாரம் நடக்கும். யாரும் இப்போ ஆன்லைனில் போய் வெப்சைட்லலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, கடைங்களுக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ரேர் தான். இப்போ எல்லாம் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு தன்னோட ஆப் வந்து மக்களோட ஃபோனில் இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு வியாபாரம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டான். அதனால் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு அவன் எவ்வளோ ஒன்றா செலவு பண்ண ரெடி. இதே வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் விளம்பரம் பண்ணாலும் 120 ரூபா கட்டணும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு, விளம்பரத்துக்கு. ஆனால் சாம் கேஷ் நம்ம கம்பெனிக்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 ரூபா ஒரு 40 ரூபா கொடுத்தாலே போதும், நாம் ஒரு யூசர்கிட்ட இன்ஸ்டால் பண்ண வச்சு அவனை 2 நிமிஷம் யூஸ் பண்ணவும் வச்சு காமிச்சு அவனுக்கு ப்ரூஃபோடு காமிச்சு கொடுத்துருவோம். அதனால தான் வந்து அவன் வந்து இப்போ நம்மக்கிட்ட வரான், ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம், எல்லாரையும் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறோம், அது மூலமாக ஒரு பணம் கிடைக்குது, அந்த பணத்தை தான் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணித்தராங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிடைக்கிற பணம் மட்டும்தான், அட்வர்டைசர்ஸ் பாக்கெட்டில் தான் பணத்தை எடுத்து நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. 1 ரூபா ஒரே ஒரு நயா பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது, சரிங்களா? ஸோ இதுவரையிலையும் எந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்தியாவில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மணி சர்க்குலேஷன். நீங்கள் கொஞ்சம் பைசா கொடுப்பீங்க, அந்த பைசாவை கம்பெனி வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்குள்ளவே பிரித்து தரும். அதுதான் வந்து மணி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் ஒரு 5000 ரூபா பணம் கட்டுவீங்க, நீங்கள் இல்லை ஒரு 10000 ரூபா பணம் கட்டுவீங்க, அந்த பணத்துக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு பொருள் தருவாங்க. அது ஷூவாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், பேண்ட்டாக இருக்கலாம், கோட்டாக இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ அது வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வேர்ல்டுலே இந்தியாவிலே முத முறையாக வந்திருக்க கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி ஜெனரேஷன். அதாவது ஒரே ஒரு நயா பைசா, ஒத்த ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நீங்கள் மணியை ஜென்ரேட் பண்ணலாம். எப்படி? அட்வர்டைசர்ஸ் கொடுக்குற பணத்தை தான் நம்மளுக்கு ஈஸியாக உங்கள் கம்பெனி சாம் கேஷ் கம்பெனி பிரித்து தருவாங்க. இதான் வேர்ல்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோம், ஓகே வேர்ல்ட்ஸ்லேயே வந்து சூப்பரான ஒரு பெரிய கான்செப்ட்டு மணி ஜென்ரேஷன் பண்ணுறாங்க, இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி. இது என்ன சார், இது எப்படி சார் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் தான் நீங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் தெளிவாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மனசில் எந்த கேள்வி வந்தாலும் அப்படியே பூட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான விடை கண்டிப்பாக தெரியும். ஸோ 4 விதமான இன்கம் சோர்ஸ் சாம் கேஷில் இருக்குது. 4 விதமான இன்கம் சோர்ஸ், 4 விதமான வருமான வழிகள் சாம் கேஷ் அப்ளிகேஷனுக்குள்ளவே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் என்னென்னு கேட்டால், நீங்கள் சாம் கேஷ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே, சாம் கேஷ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அதில் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க. 8 அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு $1 சைனப் போனஸ் கிடைக்கும். $1 $62, இது எந்த நாட்டோட கண்ட்ரி, எந்த கண்ட்ரியோட டாலரும் கிடையாது, ஃபிக்ஸ்டு சாம் கேஷ் டாலர். $1 $62. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் அண்ட் ஆன். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி அவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அதில் ஒரு அவங்க டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃபர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு காமிக்கும். அதில் உங்கள் ரெஃபர் ஐடி போட்டு அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு பணம் ஏறும். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண வச்ச ஃப்ரெண்டு யாரை ஜாயின் பண்ண வச்சாலும் நீ அதுக்கும் பணம் ஏறும். அதே மாதிரி நீங்களும் எத்தனை பேர் ஒன்றா ஜாயின் பண்ண வைக்கலாம். அது வந்து 7வது லெவல் வரலி கமிஷன் இருக்குது. அது வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அது எவ்வளோ, அது என்ன பிளான், ஒன்று சார்ட் வைஸாக அழகாக தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் மோர். ஏர்ன் மோர் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் நெட்ஒர்க்கில் யார் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அதுலேயும் பயங்கரமாக பணம் சம்பாதிக்க முடியும். பாயிண்ட்னா என்ன பாயிண்ட்னா, 1000 பாயிண்ட் சேர்ந்தது $1. $1 $62. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த கண்ட்ரியோட டாலரும் கிடையாது, சாம் கேஷ் ஓட டாலர். $1 $62. ஸோ இது 3 வகையான இன்கம் சோர்ஸ் பார்த்தோம். 4வதாக என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப் அண்ட் ஏர்ன். ஷாப் அண்ட் ஏர்ன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வழக்கமாக ஃப்ளிப்கார்ட், அமேசான், பேடிஎம், jabong.com, ஷாப் க்ளோஸ், இங்கெல்லாம் ஹோம் ஷாப் 18 இதிலெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுவீங்க. நேரடியாக அந்த வெப்சைட்டுக்கு போய் பண்ணுறதால உங்களுக்கு என்ன லாபம்? அங்கே என்ன எழுதியிருக்கோ, 5000 ரூபா பொருள், 5000 ரூபா சேரு, 5000 ரூபா மிக்ஸி அப்படின்னா 5000 ரூபா கொடுத்துட்டு பணத்தை டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கட்டிட்டு வாங்கிட்டு வரணும். ஆனால் நீங்கள் இந்த சாம் கேஷ் .com மூலமாக இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் லிங்கை கிளிக் பண்ணி போனால் அங்கே இருக்கிற பொருளோட விலையை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு 5% 10% உங்கள் சாம் கேஷ் வாலெட்லேயே வந்து விழும். அப்படி வந்து விழுற வாலெட் மணியை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பணமாக வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 4 வகையான இன்கம் சோர்ஸ். 4-3 நம்ம வந்து பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 15,000 ஒரு 50,000 சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் போக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். எப்படி நான் தெளிவாக சொல்ல போகிறேன், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். நல்லா தெளிவாக கவனிங்க என்ன நீங்கள் பண்ணணும். இப்போது டெய்லியும் வந்து ஒரு மணி நேரம் வேலை செய்யணும் சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க, நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க, மொபைல் டேட்டா வைஃபை ஆன் பண்ணி விட்டுட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் சாம் கேஷ் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுறீங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. சைன் அப் வித் சாம் கேஷ் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இமெயில் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி நீங்கள் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். 24/7 உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் பேமெண்ட்டில் இல்லை வந்து லைக் உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயம் புரியல, எப்படி வந்து டீமை உருவாக்குறது, எப்படி எல்லாரையும் வந்து இதை புரிய வைக்கிறது அப்படின்னு எந்த விதமான கொஸ்டின்ஸ்க்கான எனக்கு சாம் கேஷ் பற்றி ஃபுல்லாக அக்யூர் ஆனிவர் எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட வேலை. ஆனால் எப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, என்னோட ரெஃபர் ஐடி போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னோட ரெஃபர் ஐடி போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த லிங்க்கு கீழே என்னோடய ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும்.
நீங்கள் தெளிவாக என்ட்ரு பண்ணலாம். ஸோ இந்த ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சேலஞ்சில் தான் வந்து எந்த கம்பெனிலாம் வந்து ஆப்ஸை ப்ரொமோட் பண்ண சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோ அந்த அந்த கம்பெனிலாம் அந்த சேலஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டன் இன்ஸ்டால் டன் டன் இருக்குன்னா எங்கெல்லாம் இன்ஸ்டால் இருக்கோ அந்த அந்த அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும், டன்ன்றது ஏற்கனவே உங்கள் ஃபோனில் இருக்குது. ஸோ அதை பண்ணி முடித்த உடனே உங்களுடைய சேலஞ்ச் ஆக்டிவேட் ஆகிடும், உங்களுடைய டேஷ்போர்டு ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணி முடிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஜாயினிங் இன்கம் $62, அந்த $62 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறப்போ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 1 by 1 தான் ஒரு ஒரு அப்ளிகேஷனாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை குறைஞ்சது 1 நிமிஷமாவது நீங்கள் ஓப்பன் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ண வைக்கிறப்போ உங்கள் ஃபோன்லேருந்து ஷேரிட் மூலமாகவோ ஜெண்டர் மூலமாகவோ ப்ளூடூத் மூலமாகவோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸை அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள இன்ஸ்டால் பண்ண வச்சு அவங்கள சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண வச்சிங்கன்னா யாருக்குமே பைசா வராது, ஓகேவா? ஒருத்தருக்கு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாருன்னா அவருக்கு மேலே இருக்க 7 லெவல் வரலையும் பணம் போகும், சரிங்களா? ஆனால் இந்த பணம் வந்து வராமல் போயிடும் வேலை நீங்கள் ப்ளூடூத் இல்லை ஷேரிட் ஜெண்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு டேஷ்போர்டெலாம் அன்லாக் ஆகிடும், $1 சைன் அப் போனஸ் கிடச்சிடும், $62 கிடச்சிரும், சரிங்களா? ஆனால் மினிமம் $5 ஆனாலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் $0.164, அதாவது இந்த இந்த சைன் அப் போனஸ் $1 இல்லாமல் வெறும் $0.164, அதாவது வெறும் ₹10 இருந்தாலே உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஈஸியும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் தெளிவாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் சேர்ந்த உடனே நீங்கள் பணம் சம்பாதிச்சிட்டிங்க. இப்போ எப்படி வந்து நான் வந்து இதில் வந்து மாதம் மாதம் ஒரு நிலையான ஒரு தொகையை எப்படி சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயின் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் இன்கம். ஸோ அதை தான் வந்து இன்வைட் அண்ட் ஏர்ன் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண வச்சு அவங்க மூலமாக எப்படி பெருசாக ஏர்ன் பண்ணுறது, இதுதான் வந்து மிகப்பெரிய இன்கம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க சார், சரிங்களா? நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க, ஓகேவா? எப்படி இன்வைட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனுக்குள்ளவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சேலஞ்சை முடிச்சதுக்கப்புறம் இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இன்வைட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜில் நிறைய மெசேஜஸ் இருக்கும், அதில் தமிழ் மெசேஜ் இருக்கும். அந்த தமிழ் மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மெசேஜ் உங்களுக்கே சாம் கேஷ் புரியலனா கூட அந்த மெசேஜை படித்தா புரியும். அந்த மெசேஜில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எந்த மெசேஜ் புரியும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி அதில் ஏற்கனவே உங்கள் ரெஃபர் ஐடி உள்ளே எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதான். அதை பார்த்து அதில் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ணார்னா அவர் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும், ஓகேவா? நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு எப்படி வேணால் லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ண உங்களுடைய ரெஃபர் ஐடி போட்ட மெசேஜை ஷேர் பண்ண அவங்க இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பணம் ஏறிட்டே இருக்கும். அதே மாதிரி நீ அவங்க இன்ஸ்டால் பண்ணவங்க மற்றவங்களை பண்ண வச்சாலும் அதுக்கு உங்களுக்கு பணம் ஏறிட்டே இருக்கும். அப்படி பண்ணவங்க மற்றவங்களை பண்ண வச்சா level 3, level 4, level 5, level 6, level 7 அப்படின்னு கமிஷன் ஏறிட்டே இருக்கும். எப்பவுமே மறக்காதீங்க, level 1 வந்து உங்களுக்கு அதிகப்படியான மெம்பர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஓகே, நீங்கள் இங்கே இருக்கீங்க, level 1 நீங்கள் ஒரு பர்சனை ஜாயின் பண்ண வைக்கிறீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% கமிஷன். level 1 இருக்கிற ஜாயின் பண்ண வைக்கிறார், அதே மாதிரி level 2 இருக்க பர்சன் 25% level 3, இதே மாதிரி level 7 வரலையும் உங்களுக்கு கமிஷன். இந்த பர்சன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா level 1 நீங்களே பண்ணிங்கன்னா 50% கமிஷன் சார். அதாவது இப்போ சேலஞ்சில் அந்த 8 அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 8 அப்ளிகேஷன் சேர்ந்த கம்பெனிக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த 100 ரூபாயில் 50% உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் தான் போய் ஜாயின் பண்ண வச்சிங்க. ஆனால் இந்த பர்சன் level 2 ஜாயின் பண்ண வச்சார்னா உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த 10% 50%ன்றதுனால் டோட்டல் அமௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோன்றது தான். ஸோ அடுத்த சார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ என்னால் சம்பாதிக்க முடியும், தோராயமாக இவ்வளோ பேசுகிறீங்க என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது, level 1 உங்களுக்கு 50% கமிஷன், level 2, level 3, level 4, level 5, level 6, level 7 இது எல்லாத்துக்கும் கமிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 பேரை ஜாயின் பண்ண வச்சா கூட தலைக்கு உங்களுக்கு வெறும் 10 ரூபா கிடைக்குதுன்னா கூட மாதம் 100 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 10 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு ஓப்பன் பண்ணால் 100 பேர் ஆவாங்களா? இந்த 100 பேருக்கும் உங்களுக்கு கமிஷன் உண்டு சார், 200 ரூபா. இந்த 100 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு ஓப்பன் பண்ணால் 1000 பேர், 2000 ரூபா. இந்த சார்ட் பிரகாரம் போச்சுன்னா 7வது மாதத்துக்குள்ளே அவங்களால 1 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். எப்படி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்? தலைக்கு வெறும் 10 ரூபா கிடைச்சா கூட
ஓகேவா? இது உங்கள் பாக்கெட்டில் இருந்தோ இல்லை வந்து நீங்கள் சம்பாதிச்ச காசை பிடிங்கியோ இல்லை மற்றவங்க சம்பாதிச்ச காசை பிடிங்கியோ கொடுக்கல. முழுக்க முழுக்க இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற கம்பெனி கொடுக்குற பணத்தை வச்சு நம்மளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதுதான் சார் டிஜிட்டல் லைஃபு, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது வந்து வெறும் 10 ரூபா கணக்கு வச்சா கண்டிப்பாக வந்து 20 ரூபாலாம் அசால்ட்டாக கிடைக்கும். ஒரு ஜாயினிக்கு நீங்கள் டைரெக்டாக பண்ணுற ஜாயினிக்கு 20 ரூபா கிடச்சிச்சின்னா உங்களுக்கு 7வது மாதத்தோட முடியல 2 கோடி ரூபா கிடைக்கும். எவ்வளோ? 2 கோடி ரூபா கிடைக்கும் சார். 2 கோடி ரூபா சாதாரணமான அமௌண்ட்டா? 2 லட்சத்தை சேர்த்த மாதிரி நம்ம எப்படா பார்த்துருக்கோமா நான் கேட்குறேன். 2 லட்சத்தை சேர்ந்த மாதிரி ஒரு மாதம் சம்பளத்தை நம்ம வாங்கியிருக்கோமா? 2 கோடி ரூபா வெறும் 7 மாதத்தோடு இது முடிஞ்சிட போகிறதில்ல. சாகிற வரலையும் நம்மளுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு நயா பைசா ஒத்த ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சாம் கேஷில் இதில் நம்ம சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். ஃப்ரீ தான் சார். இப்போவே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சாம் கேஷ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொன்ன ரெஃபர் ஐடி இல்லை இந்த வீடியோ கீழே இருக்க ரெஃபர் ஐடி போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுல் சப்போர்ட் உங்களை சாதிக்க வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. இது நான் சொன்னது வந்து ஜாயினிங் இன்கம். மூணாவதாக எப்படி சம்பாதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் மோர்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஒரு ஆப்ஷன் தான் அது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் கூட்டி கூட சில ஆப்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆப்ஸுக்கு நேரில் பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணனா அதுக்கு நம்மளுக்கு வந்து பணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 1000 பாயிண்ட் கேதர் பண்ணால் ஒரு டாலர்னா 62 ரூபா. அது வந்து நீங்கள் பண்ணால் மட்டும் இல்லை, நீங்கள் உருவாக்கக்கூடிய நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஜாயின் பண்ண வச்ச மற்றவங்கள ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க. இந்த மாதிரி உங்கள் டீமில் யார் பண்ணாலும் உங்களுக்கு பணம் இருட்டே இருக்கும் சார். இதுதான் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, சரிங்களா? எப்படின்னா, இப்போது அம்பானி இருக்கார், அவர் என்றைக்குனா போய் டெலஃபோன் டவர் நட்டு ஏதாவது 100 ரூபா 200 ரூபா சம்பாதிச்சிருப்பாரா? அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு விட்டார். அவரோட நெட்ஒர்க் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது. யார் வந்து கால் பேசினாலும் அதில் ஒரு 10 பைசா 1 ரூபா அவருக்கு போயிட்டே இருக்குது. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்குது. அவரோட சொத்து மேலே போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு நெட்ஒர்க் மூலமாக தான் ஒருத்த வந்து பெரிய அளவுக்கு ரிச் ஆக முடியுமே தவிர, தனக்குத்தானே நானே உழைச்சி எத்தனை தலைமுறானாலும் அவனால் கோடீஸ்வரன் ஆக முடியாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ண வச்சிட்டிங்கன்னா பயங்கரமாக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து 100% ஃப்ரீ, இது 100%க்கு 100% ஃப்ரீ. இன்றைக்கி இந்தியா முழுக்க 80 லட்சம் பேர் தாண்டி போயிட்டுருக்கு டீம், சரிங்களா? ஸோ ஒரு ஒரு நாளும் 50,000 பேர் 60,000 பேர் ஜாயின் பண்ணிச்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இருக்குது இந்த விஷயம். கரெக்டாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கே இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் ரெஃபர் ஐடி போட்டு நீங்கள் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி அவங்களாம் நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ இது வந்து ஏர்ன் மோர் அப்படின்ற ஒரு செக்ஷன். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, ஏர்ன் மோர் மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் உங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலைக்கு வெறும் 6 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலே ஒவ்வொருத்தர்கிட்ட நம்மகிட்ட 50 பைசா வந்தால் கூட 3 ரூபா கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கீழே 100 பேர் கொண்ட டீம் இருந்துச்சுன்னா 300 ரூபா பெர் மந்த்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஃப்ரீ தான். அப்படியே மின்னல் வகத்தில் ஃபேஸ்புக் குரூப்பு வாட்ஸ்அப்லாம் தெரிக்க விட்டிங்கன்னா யூடியூப்லலாம் போய் போட்டு விட்டிங்கன்னு வச்சிங்களேன், வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் மட்டுமே பண்ணணும் விஷயம் இல்லை, உங்களுக்கு கீழே யார் பண்ணாலும் சரி அதுக்கு உங்களுக்கு கமிஷன் ரேட் இருக்கும். ஸோ 3 கோடி ரூபா பெர் மந்த்து அசால்ட்டாக சம்பாதிக்கலாம், சரிங்களா? இது ஏர்ன் மோரில். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது, ஷாப் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் வழக்கமாக ஃப்ளிப்கார்ட், அமேசான், பேடிஎம், ஷாப் க்ளூஸ், ஜபாங் .com இல்லை வந்து மிந்த்ரா, ஸ்னாப்டீல் இங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஷூ, ஷர்ட்டு, பேண்ட்டு, சாரீ இல்லை மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டர் ஏதாவது வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்குறப்போ அங்கே என்ன விலை போட்டிருக்கோ அந்த விலை கொடுத்து தான் நம்ம வாங்கி ஆகணும். ஆனால் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இங்கே டைரெக்டாக போய் கிளிக் பண்ணி போகிறதுக்கு நம்ம சாம் கேஷ் அப்ளிகேஷனை இருக்கக்கூடிய அந்த ஃப்ளிப்கார்ட் லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டோட ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட்டுக்கு போய் அங்கே வாங்கினீங்கன்னா அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கமிஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ எவ்வளோ சம்பாதிக்கலாம்? வெறும் ஷாப்பிங் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் உருவாக்குற உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷாப்பிங் பண்ணுறா மாதம் மாதம், இல்லை நீங்களே ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலே ஒரு மாதம் 20,000 இருந்து 25,000 வரலையும், 20,000 இருந்து 25,000 வரலையும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். எப்படி எப்படி பண்ண முடியும்? பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா? பேடிஎம்மில் டிடிஹெச் பணம் கட்டுறீங்களா? எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்களா? பேடிஎம்மில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க? நெட் பேக்லாம் போடுறீங்களா? அதிலே வந்து மாதம் 20,000 சம்பாதிக்கலாம். எப்படி தெரியுமா? சாம் கேஷ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஷாப்பிங்கை கிளிக் பண்ணிட்டு பேடிஎம் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலமாக ரீசார்ஜ் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு கமிஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பண்ணால் மட்டும் இல்லை, உங்கள் டீமில் யார் பண்ணாலும் கமிஷன் இருக்குது சார். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஓகேவா? ஒரு வீடுன்ற இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் ஆண்டனாக்கு. அது ஒரு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு 4 மொபைல் இருக்குது, ஒரு 300 ரூபாய்க்கு ஈஸி பண்ணுவீங்க, கரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் தெரிய 300 ரூபாய்க்கு ஈஸி பண்ணுவீங்க. அது ஒரு 1200 ரூபா செலவாகும். நெட் பேக் போடுறீங்க, மாதம் ஒரு 175 ரூபா போட்டால் கூட அது ஒரு 575 ரூபா செலவாகும். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு கண்டிப்பாக நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்க. எடுத்துக்காட்டாக ஒரு 10,000 பேர் உங்கள் டீம் இருந்தாலே ஒவ்வொருத்தரும் ஒரு 2000 ரூபாய்க்கு பேடிஎம்மில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அது
சாம் கேஷ் வழியாக போய் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 2 கோடி ரூபா. அதில் 0.65% வெறும் 0.65% நம்மளுக்கு கமிஷனாக கொடுத்தா கூட 130,000 ரூபா. அதை 7 லெவலுக்கும் சரிபதியாக பிரித்து தருவாங்க. அப்போது 18,571 ரூபா. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒன்றுமே இல்லை. வழக்கமாக உங்கள் பேடிஎம்மில் போய் பண்ணுறத வழியாக சாம் கேஷ் வழியாக போய் பண்ணாங்க. அதுலேயும் உங்களுக்கு 19,000 ரூபா மாதம் மாதம் வந்துட்டுருக்கு. நான் சொல்கிறது வெறும் 10,000 கொண்ட டீம் சைஸ். இதே உங்கள் டீம் சைஸ் நாளைக்கு 10,000 பேரும் சேர்ந்து இன்னும் ஒவ்வொருத்தரும் சேர்த்தா 20,000 பேர். அப்போ உங்களோட நெட்ஒர்க் உங்களுடைய மாத எண்கம் 36,000 தாண்டும். 20,000 40,000 ஆச்சுன்னா 72,000 தாண்டும். உங்கள் டீம் சைஸ் பெருக பெருக உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டுக்கு என்ன இங்கே கணக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தலைக்கு 2,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஷர்ட்டோ பேண்ட்டோ வாங்க கூட உங்கள் டீம் சைஸ் 10,000 இருந்தால் கூட, இது ஆக்சுவலாக பிரிண்டிங் மிஸ்டேக், 2 கோடி ரூபா பெர் மந்த்தில் 20 லட்ச ரூபா பெர் மந்த்து. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 லட்ச ரூபா கமிஷன் சாம் கேஷை கிடைக்கும். ஏன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து 3% கமிஷன் தரான். அப்போ 7 லெவலுக்கும் சரிபதியாக பிரித்து கொடுத்தா கூட உங்களுக்கு 85,000 ரூபா பெர் மந்த் கமிஷனே வரும். ஃப்ளிப்கார்ட் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா இப்படி தான், பேடிஎம் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னா இப்படி தான், சரிங்களா? ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, Amazon.com அமேசான்லேயும் அதே கான்செப்ட் தான். அமேசான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2% கமிஷன் தான் தரான். ஸோ அதே மாதிரி ஒரு 10,000 பேர் கொண்ட டீம் சேர்ஸே உங்களுக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் ஒரு 2,000 ரூபாய் போய் ஷாப்பிங் பண்ணாலும் 20 லட்சம், அதை நம்ம 7 லெவலுக்கு பிரித்து தந்தால் 57,142 ரூபா மாதம் மாதம் சோலையாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும். ஓகேவா? வெறும் 10,000 பேர் கொண்ட டீம் இருந்தாலே யாருன்னா அவங்க பாக்கிலேருந்து 1 ரூபா தர தேவையில்லை. அவங்க போய் ஷாப்பிங் பண்ணுறது டேரெக்டாக போய் பண்ணுறதுக்கு பதிலாக கட்டாயம்லாம் கிடையாது. ஷாப்பிங் பண்ணால் தான் நம்மளுக்கு இப்போ இதில் வருமானம் வரணும், ஐயோ ஷாப்பிங் பண்ணியே தரணும், சாம் கேஷில் சம்பாதிக்கிறது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தேவையானதை போய் வாங்க போகிறீங்க, அப்படி வாங்க போகிறப்ப இது வழியாக போய் வாங்குங்க, அவ்வளோதான், கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி தான் பிரிண்ட் வெனியூ. பிரிண்ட் வெனியூன்றது அது ஒரு வெப்சைட்டு, அது மூலமாக ஒருத்தர் சட்டை ஆர்டர் பண்ணலாம், தன்னோட சின்னம் போட்ட தன்னோட பேர் போட்ட சட்டை ஆர்டர் பண்ணலாம், நீங்கள் கஸ்டமைஸ்டாக லோகோ அப்லோட் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பண்ணுறப்போ ஒரு இப்போ உங்கள் டீம் சைஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 அப்படி இருக்கு, இங்கேயும் பிரிண்டிங் மிஸ்டேக், ஆக்சுவலாக 10 லட்சம் போட்டிருக்காங்க, ஒரு 10,000 கணக்கு வச்சுக்கோம். தலைக்கு 400 ரூபாய்க்கு ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஓகேவா? இதை வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃபிக்ஸ்டாக 40 ரூபா இன்கம் தருவான். ஒரு ஆர்டர் வந்து விழுந்துச்சுனாலும் 40 ரூபா தருவான். அதேமாதிரி 10,000 பேரும் ஒரு ஆர்டர் போட்டாலும் 10,000 × 40 கிட்டத்தட்ட 4 லட்சம். அதை வந்து 7 லெவலுக்கு பிரிச்சுருந்தாங்கன்னா 57,000 ரூபா பெர் மந்த் வரும் சார். பார்த்தீங்களா? பிரிண்ட் வண்டியில் சம்பாதிக்கலாம், அமேசானில் சம்பாதிக்கலாம், ஷாப்பிங்கில் ஷாப்பிங் பண்ணாலே சம்பாதிக்கலாம். ஆனால் ஷாப்பிங் பண்ணுன்றது கட்டாயம் கிடையாது. எங்கேயாவது போய் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை வழியாக போய் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து சாம் கேஷில் இருக்கக்கூடிய இப்பாருங்க மேக் மீ, அதே மாதிரி தான் மேக் மீ ட்ரிப்பில் வந்து நம்ம ஏதாவது டூர் புக் பண்ணாலோ இல்லை டாமினோஸ் பீஸா ஆர்டர் பண்ணாலோ என்ன பேடிஎம்மில் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணாலும் சரி சார், இந்த மாதிரி சூப்பரான 4 வகையான இன்கம் சோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்தா காசு, கேம் இல்லைன்னா காசு, இன்கம் ஆட் ஜங்ஷனில் சும்மா உங்கள் சாம் கேஷ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலே காசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புதுசு புதுசாக இன்கம் சோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே 1 ரூபா கூட, இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 ரூபா கூட, ஒரு 1 பைசா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, 100% ஃப்ரீ. இன்னும் ஃபுல் சப்போர்ட் வேணுமா? உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என்னோடய ஃபோன் நம்பர் கீழே இருக்குது, தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாயின் JOIN ஜாயின் அப்படின்னு டைப் பண்ணி என்னோடய ஃபோன் நம்பருக்கு கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா பிளாட்டினம் அச்சீவர்ஸ். பிளாட்டினம் அச்சீவர்ஸ்னால் அவங்க வந்து மினிமம் ஒரு $1,850 சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 12 சில்வர் 2 கோல்டு இருப்பாங்க. சில்வர்ஸ் கோல்டு டைமண்ட்லாம் இதில் ஒரு ரேங்காக நீங்கள் போக போக உங்களுக்கு ராயல்ட்டி போனஸ் வந்துட்டுருக்கும். இவங்களாம் பிளாட்டினம் அச்சீவர்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நார்த் இந்தியாவில் இந்த கான்செப்ட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. 80 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் 1 லட்சம் பேர் இருக்காங்க, எனக்கு கீழே 50,000 பேர் இருக்காங்க. என்னோட இன்கம் ப்ரூஃபும் நான் உங்களுக்கு காமிக்க முடியும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுற பட்சத்தில். ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவர்ஸ். ஒரு அச்சீவருக்கும் என்ன டூர் கொண்டு போகிறாங்க, கார் கொடுக்குறாங்க, எல்லா கான்செப்ட் இதில் போட்டிருக்காங்க. ஸோ சாம்பியன்ஸ், உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்னமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் வாட்ஸ்அப்பில், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து சாம் கேஷில் நடந்த செமினார்ஸ், மிகப்பெரிய ஃபங்க்ஷன்ஸ். நார்த் இந்தியாவிலையும் சரி, சவுத் இந்தியாவிலையும் சரி, என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்ததோ அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்களாம் வந்து சாம் கேஷில் சாதித்தவங்கலாம் பேசுகிற எடுத்தப்போ அதோட ஸ்னாப்ஷாட்ஸ் இதெல்லாம். அது
அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக, இந்தியா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் கூட இந்த பிஸ்னஸ்ஸை, உங்கள் ஃப்ரெண்டு இப்போ இங்கிலாண்டில் இருக்கார், உங்கள் ஃப்ரெண்டு யூகேயில் இருக்கார், ஃபாரினில் செட்டில் இருக்கார், அவர்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, அவர்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஒரே ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த விதமான தகவலுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் நான் எப்போனா காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் எப்போனா ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.